இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. சென்னையில் தேமுதிக சார்பில் இன்று துப்புரவு பணி. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் குப்பைகள் அகற்றும் பணி தீவிரம். தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வெள்ள அபாய எச்சரிக்கை. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழு. நாட்கள் விடுமுறைக்கு பிறகு சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் நாளை திறப்பு. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாட புத்தகங்களை மீண்டும் வழங்க மாணவர்கள் கோரிக்கை. முதியவர் பலி. வனத்துறையை கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி. பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மருத்துவம் படிக்க சென்று தமிழக மாணவன் விபத்தில் பலியானதாக தகவல். உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் துப்புரவு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனமழை மற்றும் ஆறுகளில் வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் சென்னையில் பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. மேலும் வீட்டில் இருந்து அடித்து வரப்பட்ட பொருட்கள் சாலைகளில் குப்பை கழிவுகளாக தேங்கியுள்ளது. இதனால் கொசுக்கள் அதிகரித்து அவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி சென்னையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் குப்பை அள்ளும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை அசோக் நகரில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை கே நகரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகிறார். வட சென்னை பெரம்பூர் பகுதியில் மாநில இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கேப்டன் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகிய இருவரும் அரும்பாக்கத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தியாகராய நகரில் கழக பொருளாளர் ஏ ஆர் இளங்கோவனும் விருகம்பாக்கத்தில் பார்த்தசாரதி எம்எல்ஏவும் திருவிகா நகரில் வி சி சந்திரகுமார் எம்எல்ஏவும் எழும்பூரில் நல்லதம்பி எம்எல்ஏவும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன், ஆர் கே நகரில் வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் யுவராஜ், சைதாப்பேட்டையில் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் வி என் ராஜன் உள்ளிட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மாதவரத்தில் சி எஸ் சேகர் எம்எல்ஏவும், ஆலந்தூரில் அனகை முருகேசன் எம்எல்ஏவும், ராயபுரத்தில் பாபு முருகவேல் எம்எல்ஏவும், சேப்பாக்கத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர் திலீப்குமாரும், அம்பத்தூரில் ரவீந்திரனும், பெரம்பூரில் சவுந்தர பாண்டியனும் துப்புரவு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை அண்ணாநகர், வேலச்சேரி, திருவொற்றியூர், மதுரவாயில், மயிலாப்பூர், வில்லிவாக்கம், மீஞ்சூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிகவினர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகளிர் அமைப்பினரும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை அடுத்து பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு விரைந்தனர். இதனைத் தொடர்ந்து 170 பேர் கொண்ட ராணுவ வீரர்களும் தூத்துக்குடிக்கு வருகை புரிந்துள்ளனர்.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் சென்னை கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் தற்போது பல மாவட்டங்களில் மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மட்டும் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள நெல்லையில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட 11 அணைகள் நிரம்பி வருவதால் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 70 பேர் கொண்ட குழு நெல்லைக்கு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருந்து அதிக அளவு உபரி வெளியேற்றப்படுவதால் ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு கருதி 170 பேர் கொண்ட ராணுவ வீரர்கள் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் முகாமிட்டுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் நாளை திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் பரவலாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் தீபாவளி பண்டிகை முதல் கார்த்திகை தீபம் வரை 18 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு கடந்த மாதம் 26 தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதேபோல் 27-28 தேதிகளிலும் பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகள் நடைபெற்றன. ஆனால் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதால் 29 தேதியில் இருந்து ஒவ்வொரு நாளாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வந்தன. இவ்வாறு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 33 நாட்கள் விடுமுறை விடப்பட்டன. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகள் நாளை திறக்கப்பட உள்ளது. மழை வெள்ளத்தில் மாணவர்களின் புத்தகங்கள், சீருடைகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பள்ளிகளில் சீருடை கட்டாயம் இல்லை என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் 2 பருவத்திற்கான புத்தகங்களையும் அரசு மீண்டும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை எடுத்து செல்ல மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி கெல்லி பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முயன்றனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி மறியலை கலைக்க முயன்றதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. டெல்லி ராத்தங்கோல் என்ற இடத்தில் வைத்து ஆணை வந்து அவரை மிதிச்சிருக்கு. ஆனா எந்த விதமான ஆக்சன் எடுக்கல, சாவு எடுக்கக்கூடாது என்று சொல்லி பெண்களும் தோட்ட தொழிலாளிகளும் சாலை முறையில் பண்றதுக்கு அதே மீறி போலீஸ்கார் விசிறிய போலீஸ் வந்து அடித்து சாவை வந்து கைப்பற்றி சென்றிருக்கார்கள். அதோடொப்பம் இங்கே வேலை செய்யக்கூடிய இருந்த ஆளுகளையும் 5-6 பேர்களை காவல் நிலைய வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். இதனால் அக்கிரமத்தை வந்து நிறுத்த வேண்டும், எங்களுக்கு வந்து நீதி வழங்க வேண்டும். ஏற்கனவே காட்டு யானை தாக்கி அதே பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்க சென்ற மாணவன் விபத்தில் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலால் வேலூரில் மாணவனின் உறவினர்கள் இடையே பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த குருவராஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் பழனிவேல். விவசாயம் செய்து வரும் இவரது மகன் பிரபாகரன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் மருத்துவம் படித்து வந்ததாக தெரிகிறது. பிரபாகரன் அடிக்கடி பெற்றோருடன் தொலைபேசியில் பேசி வந்த நிலையில் நேற்று முன்தினம் கல்லூரியில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் பிரபாகரன் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டினர். அத்துடன் மகனின் உடலை மீட்டு தங்களிடம் வழங்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டனா்.
அங்க தவறுதலா ஏதோ வந்து உங்க பையன் தவறி மாடி மேல இருந்து காராவது மாடில இருந்து கீழே விழுந்தான்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் இது இப்போ டெத் சர்டிபிகேட்டா மூஞ்சியோ எதையுமே நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்திருந்தா தவறுதலா எங்களோட பையனுடைய உடலை வந்து சீக்கிரம் மத்திய அமைச்சர் அவர்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் என் பையனுடைய உடலை மீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு இதுக்கு உண்டான காரணக்கர்த்தா யாரும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாலும் நல்லா இருக்கும். மீண்டும் 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 இந்த மாதிரி பசங்க வெளியே நம்பி அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஏழு மேல நடத்த குடும்பத்துக்கு வந்தவங்க தான் என்ன மாதிரி எத்தனையோ பேர் கனவுல அனுப்புறாங்க. அந்த மாதிரி இன்னொரு பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க என் கோரிக்கை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜாக்டோ கூட்டமைப்பு சார்பில் 400,000 ஆசிரியர்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோ எனப்படும் தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு செயற்குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. அப்போது வெள்ள நிதியாக 2.5 லட்சம் ரூபாய் வேட்டி சேலை, போர்வை, அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் திண்டுக்கல் மாவட்ட சார்பில் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் மோஷஸ், தமிழகத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகிய மக்களுக்கு உதவ ஜாக்டோ அமைப்பில் உள்ள 400,000 ஆசிரியர்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்க முதலமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளரிடம் ஏற்கனவே கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். ஆனால் இதுவரை தமிழக அரசு சார்பில் ஆணை பிறப்பிக்காதது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 400,000 பேர் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு நாள் ஊதியத்தை இந்த மக்களுடைய துயர் துடைக்கின்ற நிதிக்கு எங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை வழங்குகிறோம் என்று எழுதி கொடுத்து ஒப்புதல் கேட்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு இடங்களிலெல்லாம் நிதிகளை திரட்டுகின்ற வேளையில் எங்களுடைய ஊதியத்தில் ஒரு நாள் பிடித்துக் கொள்வதற்கு இன்று வரை ஆணை வழங்காமல் உத்தரவிடாமல் இருப்பது என்பது வேதனையாக இருக்கிறது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து தேனி மாவட்டம் கம்பம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லோயர் கேம்பில் உள்ள பென்னிகு மணிமண்டபம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களுடன் விவசாய சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். கேரள அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் அணைக்கு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை பணியமர்த்த வேண்டும், முல்லை பெரியாறு அணையில் பணியாற்றி வரும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உம்மன் சாண்டி அவர்கள் கேரள அரசியல்வாதிகளை தூண்டிவிட்டு அப்பாவி பொதுமக்களை பலிகடவாக்குகிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உம்மன் சாண்டி அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை மத்திய அரசிடம் பதிவு செய்ய வேண்டும், உச்ச நீதிமன்றத்திலே தனது எதிர்ப்புரையை பதிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி ஹவுசிங் போர்டு பகுதியில் இடுப்பளவிற்கு மேல் தேங்கி நிற்கும் மழை நீரால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளக்காடானது. தற்போது மழை ஓய்ந்தும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியிருப்பதால் பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். தூத்துக்குடி ஹவுசிங் போர்டு பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் இருப்பதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வெள்ள நீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். ஒரு மாசமா கட்டி கிடக்குங்க இங்க, இதை யாருமே இன்னும் எதுவுமே வந்து பார்க்கவே வரல. இப்ப தண்ணி இங்க இருந்து எடுத்து விட சொன்னா அந்த சைடு எடுத்து விடுறாங்க, அவங்க கிட்டனா அவங்க அந்த பக்கம் இங்கிட்டு திருப்பி விட்டுறாங்க. இங்கிட்டு வந்து ரொம்ப பள்ளம், அதனால அங்க உள்ள தண்ணி பூரா இங்க தான் வருது. யாருமே இந்த தெருவுல வந்து பார்க்கவே இல்ல. நடவடிக்கை தண்ணி கிடையாது. மேலும் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக லாரியின் மூலம் மழைநீரை எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன. கேப்டனின் ஆணைக்கிணங்க மாநிலம் முழுவதும் உள்ள தேமுதிகவினர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருகின்றனர். அவ்வாறு வரும் நிவாரணப் பொருட்கள் கேப்டன் விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வருகிறார். அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பாய், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மாவட்ட கழக செயலாளர் சபா சசிகுமார் தலைமையில் தேமுதிகவினர் வழங்கினர். இந்த கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அவருடைய சொந்த செலவிலே சென்னையிலிருந்து இங்கே நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த அனுப்பி வைத்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று வழங்கி வருகிறோம். மேலும் எங்களுக்கு தலைவர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள், அதனை ஒவ்வொரு பகுதியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புவோம். தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவினை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரணம் பெறுவதற்காக வந்திருந்த மக்கள் அதிகாரிகளின் தாமதத்தினால் சுமார் 8 மணி நேரம் வெயிலில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பெய்த தொடர் மழையால் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடுமையாக பாதிப்பிற்குள்ளாகினர். இந்த நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டப வளாகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் குவிந்தனர். ஆனால் அதிகாரிகள் நிவாரணம் வழங்க உரிய நேரத்தில் வராததால் பயனாளிகள் சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக கொளுத்தும் வெயிலில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வேலூர் அருகே அதிமுகவினர் ஏரி மணலை கடத்துவதாக கூறி 2 லாரிகளையும் ஜேசிபி எந்திரத்தையும் கிராம மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஏரி ஒன்று உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெய்த மழையால் இந்த ஏரி நிரம்பி வருகிறது. இந்நிலையில் ஏரியின் கரைகளை பலப்படுத்துவதாக கூறி அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சுபாஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர் செல்வி ரவி ஆகியோர் ஜேசிபி எந்திரம் மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த கிராம மக்கள் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி எந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதுல வந்து கவுன்சிலர் தான் வந்து இங்க எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுப்பணித்துறைக்கு வந்து போன் பண்ணாங்க, நேத்தும் போயிட்டு நாங்க வந்து பேசணும். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவங்க மூலமா தான் நாங்க வந்து செய்யறோம், கரையை உடைக்கிறோம், இந்த வழி இருந்து என்ன ஆக போகுது, தண்ணி எல்லாம் நிரம்புவோம் அப்படின்ட்டு இந்த கரையை உடைச்சு எங்கெங்கயோ எடுத்துன்னு போயிட்டு கொட்டுறாங்க. இது வழியில எடுத்து விக்கிறாங்க. இது கரையை வந்து உடையக்கூடாது. இது உடைஞ்சு மதிநகருக்கு தண்ணி எல்லாம் போச்சுன்னா வந்து வீடு எல்லாம் சென்னையில் ஏற்பட்ட நிலைமை தான் வந்து இப்ப மதிநகர் கோபாலபுரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்படும் நிலைமை வந்து கழிஞ்சூர் ஏரிக்கு வந்து வரும். அதனாலதான் நாங்க வந்து கழிஞ்சூர் கிராம மக்கள் வந்து இந்த இடத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக கரையை உடையக்கூடாதுன்றதுக்காக இந்த போராட்டம் வந்து நாங்க பண்ணிருக்கிறோம் தீவிரமா. இது பத்தி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் வந்து தகவல் கொடுத்திருக்கிறாரு, எல்லா அதிகாரிகளும் வரன்னு சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் வரல. அதிமுகவினரின் இந்த மணல் கொள்ளையால் ஏரியின் கரை உடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த மணல் கொள்ளை தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது உயர்நீதிமன்ற நீதிபதி காலி பணியிடங்களை வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நீதிமன்றங்கள் தற்போது நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் காலியாக உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள 15 நீதிபதிகளின் பணியிடங்களை விரைந்து நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எஸ் கே கவுல் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களுக்கு நிவாரண தொகையை குறைவாக அறிவித்த தமிழக அரசை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் இதனை தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் விளை நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் சிதிலம் அடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அப்போது அவர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் முழுமைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் விளை நிலம் அத்தனையும் கணக்கெடுத்து ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிதி வழங்கும், நிவாரணமாக வழங்கும். இப்ப வந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு என்பது நீரால் 2 நாளைக்கு மேல நீரால் துளப்பட்டிருந்தால் அவங்களுக்கு 5,000, அவரை முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தால் 10,000. இது வந்து ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்க முடியாது, இந்த தொகையும் போதாது. பகுதி சேதமடைஞ்சா இல்ல நீரால் சூழப்பட்டிருக்க தமிழ்நாடு அரசு அறிவிப்பை பார்த்தோம்னா 10,000 ரூபாய் அனைத்து வீடுகளுக்கும். வருகிற 16ஆம் தேதி 11 மையங்களில் மறியல் போராட்டத்தை நடத்தும். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலம் மற்றும் வீடுகளுக்கு 5,400 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பிற்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சென்னை கடலூர் பகுதி மக்களுக்கு கேரள மக்கள் தாமாக முன்வந்து 6,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். கடுமையான வெள்ள பாதிப்புகளை சந்தித்துள்ள சென்னை கடலூர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு பயன்படும் அத்தியாவசியப் பொருட்களை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தன்னார்வலர்கள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமும் பொதுமக்கள் சார்பில் இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு பிஸ்கெட், குடிநீர் பாட்டில், அரிசி, பாய், போர்வை உள்ளிட்ட 6,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். ஊர் ஜனங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எம்ப்ளாயீஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி பொருட்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். அதில் லேடிஸுக்கான கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு, நிறைய தண்ணி பேக்கெட்டுகள், அப்புறம் அரிசி பேக்கெட்டு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேலே விலையுள்ள பொருட்கள் இருக்கு. அது இங்கே உள்ள ஜனங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கொல்லம் கலெக்டர் சார்பாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொண்டு வந்திருக்கோம். அது நாங்கள் நேரடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இங்கே பெரம்பலூர் கலெக்டருக்கு ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான். கடலூர் அருகே ஒரு வாரத்திற்கு மேலாக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விருதாச்சலத்தில் உள்ள தனியார் ஏஜென்சிஸ் மூலம் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அந்த பகுதிகளுக்கு சிலிண்டர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கேஸ் சிலிண்டர்களை விரைந்து வழங்க கோரி காலி சிலிண்டருடன் வேப்பூர் விருதாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிலிண்டர்கள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தினால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேலூர் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் மேல்மோனூர் பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மது அருந்துபவர்கள் அந்த வழியாக வரும் பெண்களை கேலி கிண்டல் செய்வதுடன் தகாத முறையிலும் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இந்த மதுக்கடை சதுப்பேரி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஏரியில் இருக்கிற சாராய கடை டாஸ்மாக் ஒயின் ஷாப் வந்து இடைஞ்சலா இருக்கிறதா வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
காலை கடன் கழிக்கிறதுக்காக பெரும்பாலான பெண்கள் வந்து இந்த பக்கம் பகுதி யூஸ் பண்றாங்க. அந்த நேரத்தில் வந்து குடிக்க வரவங்களால பெரும்பாலான ஜனங்களுக்கு வந்து மாடு ஆடு மாடு மேய்க்க வரவங்களுக்கு கூட இடைஞ்சலா இருக்கு. அது மாத்திரம் இல்லாத இது ஏறி வந்து பொது இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அந்த கடையை இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்குது. இந்த கடையை வந்து முழுவா இங்கிருந்து அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.